காப்பாற்ற ரஜினிகாந்துக்கு, வாரிசு அரசியலை ஒழிக்க வந்த ரஜினிகாந்துக்கு, கருப்பு பணத்தை ஒழிக்க வந்த ரஜினிகாந்துக்கு. அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய 42 ஆண்டு திரையுலக வரலாற்றில் இதுவரையில் அசைக்க முடியாத ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதராக இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் 2017 234 தொகுதிகளிலும் நான் தனியாக களம் காண்பேன். தமிழகத்தில் ஒரு நல்ல தலைமைக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஆளுமைமிக்க தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தினுடைய சிஸ்டம் கெட்டுப்போய்விட்டது. அதனை மாற்றி அமைப்போம் என்று ஒரு சூளுரையை 2017 டிசம்பரில் வெளியிட்டார்கள். அதை மெய்ப்பிக்கின்ற இன்றைய தினம் தலைவர் அவர்கள் கட்சியை டிசம்பர் 31 அன்று அறிவிக்கிறேன் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் அன்பு தலைவர் அவர்கள் சொன்னது போல ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் என்பது இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்ற தாரக மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல அதிசயம் அற்புதம் நடக்கும் என்பதை தமிழக அத்தனை பொதுமக்களும் இருந்து கிடக்கின்ற ஆட்சிகளுக்கு மாற்றாக 50 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை புதைகுள்ளியில் தள்ளிய இந்த அரசியல் வேடதாரிகளுக்கு மாற்றாக ஒருவர் வரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இதோ அன்பு தலைவர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். தமிழகத்தினுடைய இதோ ஒரு நல்லாட்சி புரிவதற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி இந்த தமிழக மக்களுக்காக ஒரு தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாரோ அதை போன்று தமிழக மக்களுக்காக ஒரு தொலைநோக்கு திட்டத்தை அறிவிக்கின்ற தலைவராக, தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய தலைவராக, தமிழகத்துக்கு மாணவர்களுடைய தலைவராக எங்களது அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வருகின்ற மே மாதம் தமிழகத்தினுடைய முதல்வராக இந்த ஆட்சி கட்டலில் அமர்ந்து தமிழக மக்களுக்கு நல்லாட்சி தர காத்திருக்கின்றார். அதற்கு ஒரு அரிய வாய்ப்பை இந்த தினம் அறிவித்திருக்கின்றார். அன்பு தலைவரது கரத்தை பலப்படுத்துவதற்கு குமரி மாவட்டம் முழுவதும் எங்கள் இயக்கத்தினுடைய காவலர்கள் புயலென புறப்பட்டு அவரது காலடியில் வெற்றி கனியை சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி தலைவரது ஆட்சி அமைய அனைவரும் பாடுபடுவோம். அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்.